அவன் இளைக்கப்படுதை பார்க்கிறோம், இளைப்பாறு சரீரம் பார்க்கிறோம். எதை குறிக்கிறது? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த பிள்ளைமோனை போல இன்றைக்கு வாழ்கின்ற சபையிலே ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய பரிசுத்தமானுக்கு நாம் உதவி செய்கிறோமா என்று சற்று கவனித்து பார்க்க வேண்டும். இந்த பிள்ளைமோன் உதவி செய்தான், விண்ணப்பம் செய்து உதவி செய்யும்படியா, விசாரிக்கும்படியா, தேற்றும்படியா, ஆற்றும்படியா, இதயத்தை இழைக்க பண்ணும்படியா, ஒரு பிள்ளைமோனை போல, ஒரு உதவியாளை போல இந்த நாட்களிலே உதவி செய்யும்படியாய்த்தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய விசுவாசியே, வசதி மிகுந்த விசுவாசியே, உன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறேன், எளிமையாய் ஊழியம் செய்கிறேன், வசதி வாய்ப்பு இல்லாத ஊழியக்காரனுக்கு ஊழியக்கார குடும்பத்துக்கு நீ உதவி செய்கிறாயா, அல்லது சுகபோகமாய் நீ மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று கவனித்து பார்க்க வேண்டும். இந்த பிளேமோன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தான் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதர் சுவிசேஷத்தை சொன்ன போது இந்த பிளேமோன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது அவன் அநேக பரிசுத்தவானுக்கு உதவி செய்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படி செய்கிறோமா? நாம் ஒரு குறிப்பிட்ட நபரை பிடித்துக் கொண்டு, ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரனை வைத்துக் கொண்டு, அங்கே மாத்திரம் அவைகளுக்கு மாத்திரமே என்னால் என்று உதவி செய்கிற என் அன்பு விசுவாசியே, உன்னுடைய வீட்டு அருகையிலே ஊழியம் செய்கிறே, கஷ்டப்படுகிறே, ஊழியக்காரன் உண்டு, உன்னுடைய தெருக்களிலே நீ தங்கியிருக்கிற அந்த தெருக்களிலே ஊழியக்கார குடும்பம் உண்டு, நீ வசிக்கும் ஊரிலே ஒரு எளிமையான கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் வாழ்கிற ஒரு ஊழியக்கார குடும்பம் உண்டு, அவைகளை கடந்து சற்று நீ யோசித்து போ, உதவி செய்கிறாயா? உனக்காய் ஜெபித்தவர்கள் உண்டு, உனக்காய் பாவப்பட்டவர்கள் உண்டு, உனக்காய் பிரயாசப்பட்டவர்கள் உண்டு, இவைகளை மறந்து எங்கேயோ சென்று ஓடுகிறாயே, வசதி மிக்க சபையை பார்த்து வசதி உள்ள ஊழியக்காரர்களை தேடி ஓடுகிறாயே, கவனித்து பார்க்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களுக்காக உதவி செய்வதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. அப்படி உதவி செய்த அந்த பிளேமனை விட்டு ஒனேசிமு என்று ஒரு வாலிபன் அங்கிருந்து ஓடி வருவதை நாம் பார்க்கிறோம். அவன் ஏன் ஓடி வந்தான், எதற்காக ஓடி வந்தான் என்று சற்று கவனிக்க வேண்டும். எங்கிருந்து ஓடி வந்தான்? அன்பு நிறைந்தவன், பாசம் நிறைந்தவன், உதவி செய்கிறவன், அர்ப்பணிக்கிறவன், இதயத்தை ஆற்றுகிறவன், போஷிக்கிறவன், அப்படியேப்பட்ட குணமுள்ள அந்த பிளேமோனை விட்டு இந்த ஒனேசிமு ஓடி வருவதை நாம் பார்க்கிறோம். இதை குறிக்கிறது. இன்னைக்கு திருச்சபை எப்படி இருக்கிறது? விசுவாசியே, ஒரு சபையிலே ரட்சிக்கப்பட்டு, ஒரு சபையிலே மனம் திரும்பி, ஒரு சபையிலே முழுகி ஞானஸ்தானம் எடுத்த நீ இன்றைக்கு வசதி உள்ள சபையை தேடி வருகிறாய், வசதி உள்ள ஊழியனை நோக்கி வருகிறாய். உனக்காய் மங்களுகிற ஒரு ஊழியக்காரன் உண்டு, உனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு ஊழியக்காரன் உண்டு, உனக்காய் ஜெபிக்கிற ஒரு போதகன் உண்டு, சபை உண்டு. அதை விட்டு விட்டு இந்த கடைசி காலத்திலே வஞ்சிக்கிற சபையை பார்த்து, உலக பிரகாரமாய் இருக்கிற சபையை பார்த்து, கள்ளத்தனமான ஊழியரை பார்த்து ஓடுகிறாயே, விசுவாசியே நீ மனம் திரும்பு. இந்த ஒனேசிமு தன் வாழ்க்கையில இதுதான் செய்தான். அப்படி ஒரு வேலை ஒரு விசுவாசி ஒரு சபையை விட்டு ஓடி வரும்போது என் அன்பு ஊழியரே என்ன செய்கிறோம் என்று சற்று கவனித்து பார்க்க வேண்டும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல்
ஒனேசிமு ஓடி போன போது பவுல் கையிலே அகப்பட்டு போகிறான். இந்த ஒனேசிமை அப்போஸ்தலனாகிய பவுல் பிடித்து அவனுக்கு நல்ல சத்தியத்தை சொல்லி நல்ல வசனத்தை சொல்லி அவன் நல்ல ஒரு விசுவாசியாய் ஒரு வேலைக்காரனாய் ஒரு உடன் ஊழியனாக உருவாக்கி பிள்ளையமோனிடத்திலே அனுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு ஊழியனே, ஒரு சபையிலிருந்து வருகிற ஒரு விசுவாசிக்கு புத்திமதி சொல்லி அந்த சபைக்கு அனுப்புகிறாயா, அல்லது வந்தது நல்லது என்று சொல்லி உன் மந்தையில அந்த ஆளை சேர்த்து கொள்கிறாயோ? ஆண்டவராக இயேசு சொன்னார், 99 ஆளை காத்திலும் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு குழியில விழப்பட்டு சிதறி போனே ஆற்றின் மீது கண்ணோக்கமாக இருக்கிற கர்த்த அந்த ஆத்துமாவின் மீது அந்த சபை போதகனுக்கு எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சபைகள் அப்படி இருக்கிறதா? இல்லை. காணிக்கை கிடைத்தால் போதும், தசமபாகம் கிடைத்தால் போதும். யார் எப்படி போனால் என்ன? நான் சத்தியத்தை சொல்லவில்லை, சுவிசேஷம் அறிவிக்கவில்லை, அந்த விசுவாசி குடும்பத்தோடு நான் போடவில்லை, நான் பணிந்து பேசவில்லை, அவைகளுக்கு ஞானசாலம் கொடுக்கவில்லை. ஆனால் என் விசுவாசிகள் அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தினாலே இந்த ஒனேசிமை பெற்றெடுக்கிறார். அவன் கர்ப்பவேதனை பற்றி இந்த ஒனேசிமை பெற்றெடுக்கிறார். அதனாலே அவர் சபைக்கு அழகு ஆதாமுடைய மனைவி யோவா சொல்லுகிறார், கர்த்தராக ஒரு மனுஷனை நான் பெற்றேன். அந்த விசுவாசம் கூட இன்னைக்கு இருக்கிற ஊழியனே உனக்கு இருக்கிறதா? சற்று கவனித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒனேசிமை உருவாக்கி நல்ல ஒரு போதகனாய் நல்ல ஒரு விசுவாசியாய் மாற்றி அந்த பிரேமனிடத்திலே அனுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் செய்கிற காரியம் என்ன? ஒரு தாழ்ந்துள்ள ஒரு விசுவாசி, நல்ல ஜெபிக்கிற விசுவாசி, நல்ல பாடுகிற விசுவாசி, உழைக்கிற விசுவாசியை கடைசி வரைக்கும் அவனை உருவாக்காமல் ஒரு இடத்திலே தங்கள் சுய லாபத்துக்காக சுய தேவைகளுக்காக பிள்ளையம இடத்துல ஒனேசிமு அடிமையா இருந்தது போல இன்னைக்கு அநேக விசுவாசிகளை இன்னைக்கு சபை வைத்துக் கொண்டிருக்கிறது. பேதுரு ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போட்டுவிடலாமா என்று கேட்ட போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லி உன் வட்டத்துக்குள்ளாகவே ஒரு சலுக்கை வைத்துக் கொண்டு உனக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு என் குடும்பம் என் சபை என் ஸ்தாபனம் என்று சொல்லி உனக்குள்ளே நீ வட்டத்தை போடுவாயானா பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உனக்கு இடையாய் வரும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல மற்றவனை உருவாக்கி அவனை நல்ல ஒரு ஊழியக்காரனாக ஒரு போர்சேவகனாக ஒரு உடன் வேலைக்காரனாக நாம் உருவாக்கி வைக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம், 12 வசனத்தை வாசிப்போம். அவனை அனுப்புகிறேன், உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்க அவனை நீ ஏற்றுக்கொள்ளும் போதும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த சத்தியத்தை சற்று கவனித்து பார்க்க வேண்டும். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அடிமை தனத்தில் இருந்த ஒரு ஒனேசிமை தூக்கி எடுத்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏற்றதாக பவுலுடைய உள்ளத்தை போல இன்னும் சொல்ல போனா பவுலுக்கு ஏற்ற பவுல் இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டது போல இந்த ஒனேசிமை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் தாவீதை பார்த்து அதைத்தான் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். 13 வாசிக்கும் போது அந்த பிரேமனை நோக்கி சொல்லுகிறார் பவுல், இந்த வயதான காலத்திலே கிறிஸ்து சுவிசேஷத்தினால கட்டப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே உமக்கு பதிலாய் பிரேமனே இந்த ஒனேசிமை நான் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்.
ஆனால் நீ செய்த நன்மை பரிசுத்தவான்களுக்கு நீ செய்த உதவியை நான் பார்க்கும்போது அவை நான் உம்மிடத்துக்கு அனுப்பி விடுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலேமோனிலே ஒனேசிமை அனுப்புகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா 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 இதுதான் உண்மையான ஊழியம். ஹல்லேலூயா ஒரு மனிதனை உருவாக்கி அவர் எங்கிருந்து வந்தானோ அங்கே திருப்பி அனுப்புவதுதான் ஒரு உண்மையான ஊழியம். அது மாத்திரமா கீழே வாசிப்போம் பதினெட்டாம் வசனத்தை வாசிப்போம். பவுல் சொல்லுகிறார் அவன் உனக்கு யாதொரு அநியாயத்தை செய்ததோ உம்மிடத்திலே கரண்படுவது உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அவன் யாதொரு அநியாயத்தை செய்திருந்தாலும் பிலேமோனே என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும், என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். யாதொரு அநியாயத்தை செய்திருந்தாலும் அதை நான் வரும்போது தருகிறேன் என்று சொல்லி இங்க பவுல் சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமா பத்தொன்பதாம் வசனத்திலே சொல்லுகிறார் பவுலாகிய நான் என் சொந்த கையினால் எழுதினேன், அதை செலுத்தி தீர்ப்பேன். அல்லேலூயா. என் சொந்த கையாலே நான் எழுதி கொடுத்தேன், அதை நான் கொடுத்து தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சற்று யோசித்து பாருங்க, வேதத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு மனிதன் பிரயாணப்பட்டு போகிறான், அவன் வழியருகே கல்லர்களாலே அழிக்கப்பட்டு காயப்பட்டு கீழே விழுந்து விடுகிறான். அவ்வழியாக ஒரு லேவியன் போகிறான், அவ்வழியாக ஒரு போதகன் போகிறான். ஆனால் ரெண்டு பேரும் வழி விலகி போகிறாங்க. ஒரு ஆசாரியன் வழி விலகி போகிறான், ஒரு லேவியன் வழி விலகி போகிறான். ஒரு சமூகியன் ஒருவன் வந்தான், அவனை தூக்கி காயத்தை கட்டி அவனை தோல்மலை போட்டுக்கொண்டு சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அவனை சத்திரத்தில் கொண்டு போய் அந்த சத்திரத்து அதிகார இடத்திலே அந்த ஓனிடத்திலே கொடுக்கிறார். ரெண்டு காசை கொடுத்து நான் வர மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், இவனை பராமரித்துக் கொள்ளுங்கள், மேலே செல்வானால் நான் வரும்போது தருவேன் என்று சொல்லி தன் கைகளினாலே அவன் காசு கொடுத்ததை நான் பார்க்கிறேன். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் கையினாலே நான் கொடுத்து தீர மட்டும், நான் கொடுத்து தீர மட்டும் என்று சொல்லி கைப்படியாக அங்கே ஒரு கடிதத்தை எழுதி கொடுப்பதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் அன்பை அருமை ஊழியக்காரனே, நீ லேவியனை போல, நீ ஆசாரியனை போல, ஆரோனை போல பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை செய்கிறோமா என்று சற்று கவனித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒருவன் உணவனாக இருந்தால், வியாதிப்பட்டிருந்தால், அவன் தீட்டு உள்ளவனாக இருந்தால் வழி விலகி போவார்கள். ஆனால் புறஜாதி மக்களாக இருந்தாலும் வழி விலகி போவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அப்படியேப்பட்டவர்களை காயத்துக்கு மருந்து போட்டு தன் சிலுவை என்னும் வாகனத்தில் ஏற்றி சபை என்னும் அங்கே சத்திரத்தை கொண்டு போய் சேர்த்து பராமரிக்கிற ஊழியம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியம். அதைத்தான் பவுல் செய்தார். இன்னைக்கு நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த உபதேசத்தினால் தான் புதிய ஏற்பாட்டு சபை இன்னைக்கு நிலைத்திருக்கிறது. ஆனால் பவுலுடைய உபதேசம் சபையிலே, ஆனால் பழைய ஏற்பாட்டு ஆரோன் செய்த ஊழியம் சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஊழியத்தை ஆண்டவர் அறிவிக்கிறார். அந்த மகிமை உள்ள ஆரோன் மோசை செய்த ஊழியத்தை ஆண்டவர் பலவீனமாக்கி போட்டார். காரணம் என்ன? பாவமே செய்யாத பரிசுத்தர், பிரதான ஆசாரியர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் நேசிக்கத்தக்கதாக, அவர் கீழே விழுந்தவர்களை தூக்கி எடுக்கத்தக்கதாக அந்த ஊழியம் இருந்தது.
அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. பத்தொன்பதுல வாசிக்கிறோம், மீண்டும் வாசிப்போம். பவுலாகிய நான் சொந்த கையினால் எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே. நல்லா கவனிக்க வேண்டும். பிள்ளைமோனை பார்த்து பவுல் சொல்லுகிறார், நீர் உம்மைத்தாமே எனக்கு கரணாக செலுத்த வேண்டும் என்று. நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. பிள்ளைமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ கரணாளியாக எனக்கு செலுத்த வேண்டும் என்று நான் சொல்ல தேவையில்லை. காரணம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சுவிசேஷத்தை கேட்டுத்தான் இந்த பிள்ளைமோன் ரட்சிக்கப்பட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டுதான் இந்த பிள்ளைமோன் ரட்சிக்கப்பட்டார். அவர் மனம் திரும்பினார், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டபடினாலே, என் மூலமா நீ ரட்சிக்கப்பட்டபடினாலே, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் கட்டப்பட்டிருக்கிற இந்த பவுலாகிய நான் சொல்லுகிறேன், எனக்கு நீ கடன்பட்டிருக்கிறாய். ஒருவேளை இந்த ஒனேசிமு கடன்பட்டிருந்தால் அதை என் கணக்கிலே வைத்துக்கொள் என்று சொல்லி அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்திலே எழுதி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே அங்கே சொல்லுகிற ஒரு காரியம், அந்த ஒனேசிமை அனுப்பும் போது சொல்லுகிறார், அவன் முதலாவது அடிமைப்பட்டு போயிருந்தான், அவன் ஒரு அடிமையாக இருந்தான், இப்பொழுது அடிமைக்கு மேலானவனாய் நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம், 15 வசனத்தை வாசிப்போம். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கு இனி அவன் அடிமை இல்லை. அவன் அடிமைக்கும் மேலானாக பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்தான். ஆனால் அந்த பிரிந்த காலத்திலே பவுலுடைய உபதேசத்தை கேட்டு அந்த அடிமைத்தனமான சங்கிலியே கிறிஸ்துவின் சுவிசேஷம் உடைக்கப்பட்டபடினாலே, விலைமோனே உன் அடிமைத்தனத்தை சுவிசேஷம் எப்படி உடைத்ததோ, நீ சுதந்திரமாலே மாறினாயோ, அப்படியே இந்த ஒனேசிமு கிறிஸ்துவின் சுவிசேஷ நிமித்தம் அந்த அடிமைத்தனத்தை அவன் உடைக்கப்பட்டது. இப்போது அவன் மேன்மை உள்ளவனாய், அடிமைத்தனத்துக்கு மேலானவனாய், ஒரு விசுவாசியாய், ஒரு வேலைக்காரனாய், ஊழியனுக்கு உடன் ஊழியனாய் இருக்கிறான். அவனை நீ ஏற்றுக்கொள். அல்லேலூயா. அங்கே கீழே சொல்லுகிறார், 17 வாசிக்க கேட்போம். ஆதலால் எனக்குள்ளே நீ வைத்த அன்னுடைய ஐக்கியம் உண்மை என்று சொன்னால், தேவனுடைய அன்பு என் மேல வைத்தது உண்மை என்று சொன்னால், விசுவாசம் உண்மை என்று சொன்னால், பரிசுத்த ஆவிகளுக்கெல்லாம் நீ உதவி செய்து உண்மை என்று சொன்னால், அவனை ஏற்றுக்கொள். பவுலாகிய நான் இதை உனக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். எத்தனை ஒரு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? சற்று யோசிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த பிள்ளைமோனை போல நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு உதவியா இருக்கிறோமோ யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பவுலை போல கீழே விழுந்து போன, ஓடி போன, தவறி போன அநேக மக்களை உருவாக்குகிற ஒரு பவுலாக இருக்கிறோமா, அல்லது வயிற்று பழப்புக்காக ஊழியம் செய்கிறோமா? ஆத்துமால் ஆத்துமாக்கள் எப்படி கெட்டு போனால் என்ன? ஆத்துமாக்கள் அழிந்து போனால் என்ன? நான் நல்லா இருக்க வேண்டும், என் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், என் சபை நல்லா இருக்க வேண்டும். சுயநலம், இந்த சுயநலம் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் இல்லை. கிறிஸ்து இயேசுவை உண்மையாய் பற்றி கொண்டு தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழ்ந்து இப்படியாய் தன்னுடைய ஊழியத்தை அநேக இடங்களிலே செய்கிறார். அல்லேலூயா. அநேக பகுதிகளை செய்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்ட என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீயே நானும் அப்படித்தான் செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகிறார்.